हाय இது நம்ம கன்னியாகுமரி மக்கா நம்மளுடைய சயின்டிபிக் அண்ட் கல்ச்சர் வேக்சின் தமிழ் சேனல் சார்பாக நான் உங்கள் பாரா இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலர்ட் சேவையை ஆக்டிவேட் பண்ணி நாம் இன்று பார்க்க இருப்பது வரலாற்று சிறப்புமிக்க பெரிய குளம் மற்றும் கல்வெட்டுகள் பெரிய குளம் கன்னியாகுமரி மாவட்டம் சேரமங்கலம் பகுதியில் அமைந்துள்ளது இவ்விடம் மாவட்ட தலைநகரான நாகர்கோவிலில் இருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சுமார் 80 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்குளம் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என கூறப்படுகிறது இக்குளம் வேளிமலையில் உதிக்கும் வள்ளியாறு மூலமாக நீர்வரத்து பெறுகிறது பல ஏக்கர் வேளாண் நிலப்பரப்பிற்கு அதாவது ஏலாவிற்கு நீர் வழங்கும் குளமாக விளங்குகிறது இக்குளத்தின் கரையில் உள்ள பாறையில் தமிழ் வட்டளத்தினால் ஆன கல்வெட்டு உள்ளது இப்பாறை எழுத்திட்டான் பாறை என்று அழைக்கப்படுகிறது இந்த எழுத்திட்டான் பாறை பெரிய குளத்தை ஒட்டியுள்ள இசக்கியம்மன் கோவிலில் அமைந்துள்ள பாறையின் பின்புறம் எழுதப்பட்டுள்ளது குளத்தில் நீர் அதிகமாகும் போது எழுத்திட்டான் பாறை நீரில் மூழ்கி காணப்படும் இந்த பாறையில் மூன்று கல்வெட்டுகள் உள்ளன அதில் ஒன்று கிபி 1012 ஆண்டு சோழ மன்னர் ராஜராஜ சோழனால் எழுதப்பட்டுள்ளது இக்கல்வெட்டு பெரிய குளம் உடைப்பு எடுத்தால் அதை தடுத்து அணை கட்டி பராமரிப்பதற்காக முதலாம் ராஜராஜ சோழனால் 1012 ஆண்டில் நிலம் தானமாக வழங்கியதை குறிப்பிடுகிறது குளத்தை பராமரிக்க தவறினால் 85 களஞ்சியம் பொன் தண்டனையாக கொடுக்க வேண்டும் எனவும் இந்த பணம் பெரிய குளம் பராமரிப்புக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது இன்னொரு கல்வெட்டு அதன் அருகே 50 அடி தொலைவில் காணப்படுகிறது இதில் 1597 சித்திரை 14ஆம் தேதி என எழுதப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டு குறித்து இதுவரை ஏடுகளில் குறிப்பிடப்படவோ அறியப்படவும் இல்லை குலசேகர பெருமான் ரவிவர்மன் காலத்தில் அங்குள்ள ஆழ்வார் கோயிலுக்கு குருபூஜைக்கு அரசனால் நிலம் கொடுக்கப்பட்டதை இந்த கல்வெட்டு கூறுகிறது பல ஆண்டுகள் இந்த கல்வெட்டு மண்ணுக்கு அடியில் புதைந்திருந்ததால் எழுத்துக்கள் மங்கிவிட்டன மேலும் ஒரு கல்வெட்டு 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் இந்த கல்வெட்டுக்கும் இரண்டாவது கல்வெட்டுக்கும் அதிக வேறுபாடுகள் இல்லை எனவும் கூறப்படுகிறது இந்த பாரம்பரியமிக்க பழமையான மூன்று கல்வெட்டுகளும் எந்த ஒரு பராமரிப்பும் பாதுகாப்பும் இல்லாமல் அழியும் தருவாயில் இருப்பதால் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக உள்ளது மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு தாளோடு சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பாலா